அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐ சமையல். நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக, சிம்பிளாக, சீக்கிரம் முடிஞ்சிடும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல் எடுத்துட்டு அரை கப் வெண்ணெய் எடுத்திருக்கிறேன். இது நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். நம்ம வெண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை, இதில் ஒரு கப் சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா அரை ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு இதை நம்ம சலிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நீ தளித்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரை கப் பால், பாலையும் இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம எப்போவுமே கேக் செய்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோன்னா இப்படி கலக்கும்போது ஒன் சைடாகவே இப்படியே கலக்கணும். ரெண்டு சைடாக கலக்குனீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வராது. இதை இப்படி தான் செய்யணும். இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது சாக்லேட் கேக்கு தான். வெனிலா எசன்ஸ் தேவையில்லை, தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இதில் வந்து அரை ஸ்பூன் ஊற்றியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ இந்த கேக் செய்கிறதுக்காண்டி 3 இன்ச் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் வந்து வெண்ணெயை வந்து நம்ம எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் நல்லா வரும். அது பாருங்க, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பாருங்க, இப்போ இதில் நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி தட்டி விட்ருங்க. அப்போ தான் அதில் உள்ள பபுள்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக செட் ஆகும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சு அதில் உப்பு வச்சுருக்கேன். நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்குவோம். ஸ்டாண்ட் வச்சா நல்லா தூக்கி இருக்கும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா புஷ்ன்னு வந்திருக்கு. இது வெந்திருக்கா இல்லையான்னு பக்கத்துக்கு ஒரு குச்சியோ இல்லை ஒரு கத்தியோ விட்டு இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கூட கொஞ்சம் வேகலை, அதனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். திருப்பி அதே மாதிரி மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நல்லா ஆறி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வச்சு திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் சட்டவெலாம் இல்லை. பாருங்கள், அப்படியே அழகாக வந்துடுச்சு. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ கட் பண்ணிடலாமா? பாருங்கள், இப்போ நான் திருப்பிட்டேன்.
இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க அழகாக வருது. கட் பண்ண கட் பண்ணி இப்போ நான் எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. சாக்லேட் பவுடர் நிறையா சேர்த்தனால நல்லா க்ரீமியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.